ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். இது வேட்பாளர்களின் உறுதிமொழி. 2022 ஆண்டின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பணம் கொடுத்தால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற எண்ணம் ஒரு சில வேட்பாளர்களிடம் உண்டு. ஆனால் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது எங்கள் உரிமை என்ற ஜனநாயக குரலும் ஓங்கி ஒழிக்கத்தான் செய்கிறது. ஜனநாயகம் காப்பது எனது கடமை. நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். இதற்கு உதாரணமாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு எதிராக தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வாக்காளர்களுக்கு பணம் தருவதை தவிர்த்து நேர்மையாக தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதனை உணர்த்தும் விதமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என அனைத்து கட்சி வேட்பாளர்களும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோவை சுந்தராபுரம் குறிச்சி பகுதியில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் அமமுக, தேமுதிக, பாஜக, மக்கள் நீதி மய்யம், பாமக ஆகிய அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் பங்கேற்றனர். ஓட்டுக்கு பணம், நாட்டுக்கு அழிவு, நான் ஓட்டுக்கு பணம் தரமாட்டேன் என வேட்பாளர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் பங்கேற்கவில்லை. மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் நமது ஓட்டுரிமை என்ன என்பதை விளக்குகிறார். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர் தேர்தல் ஊழல்னு சொல்றோம், நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுறோம். இந்த ஊழல் ஒழிக்கிறதா இருக்கட்டும், நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருக்கட்டும், சரியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் தான் அதை எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். இந்த தேர்தலே கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, கருவிலேயே குற்றம் நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த கருவுக்குள்ளேயே மரபணுவே மாற்றப்பட்டதுன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கப்பட முடியல. அதாவது மிகப்பெரிய மனம் வருத்தம் அழுத்தம் இந்த தேர்தலில் வீட்டு வீட்டுக்கு போய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கும்போது இந்த அடிப்படை கலாச்சாரமே அழிஞ்சு போயிருக்கு. நான் கேட்கிறேன், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு இந்த தலைவர்கள் நினைக்கிறாங்க. நீங்க ஓட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க தேர்தலை பத்தி என்ன நினைக்கும், இந்த தலைவர்களை பத்தி என்ன நினைப்பாங்க, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய தலைவர்கள் டிவியில பேசும்போது அந்த குழந்தைக்கு அந்த தலைவர் மேல ஒரு ஈர்ப்பு வருமா? தேர்தல்ல காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கொள்ளையடிக்கிறாங்க. இதுதான் தேர்தல்னு மனநிலை அந்த குழந்தைக்கு ஏற்பட்டு போச்சுன்னா, இந்த முதலமைச்சர் மேலேயோ எம்எல்ஏக்கள் மேலேயோ எம்பிக்கள் மேலேயோ அந்த குழந்தைக்கு என்ன மரியாதை இருக்கும், இந்த அரசியல் மேல என்ன தாக்கம் ஏற்படும், அப்ப அடுத்த தலைமுறை ஒட்டுமொத்தமா கரப்டட் கம்யூனிட்டியா போயிடும். இது அடிப்படை நோக்கமே, இந்த நாட்டினுடைய அரசியலினுடைய அடிப்படையே இந்த தேர்தல் தான். இந்த அடிப்படையே செகுஞ்சு போச்சுன்னா எப்படி காப்பாற்ற முடியும்?